பஞ்ச வரணும். உன்னை நான் கட்டிக்கிட்டதே எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணும்னு இல்லை, என் மகனுக்கு ஒரு அம்மா வேணும்னு தான். பெத்தவன் இருந்தா இப்படி தப்பா வளர்ப்பாளான்னு மற்றவங்க குறையா பேசிடாதபடி நீதான் அவனை பக்குவமா வளர்க்கணும். அப்பா வரத்துக்குள்ளயும் நாம எல்லா வேலையும் முடிச்சிடணும். அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அண்ணனுக்கு யார் இருக்கா? அண்ணன் பாவம் இல்ல, அதனால அண்ணன் சொல்றத கேட்கணும், அண்ணன் பேச்சு மதிக்கணும். என்ன சரியா? அண்ணனுக்கு நீதான் எல்லாம், புரிஞ்சுதா?
என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, நான் குளிக்கணும். அந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். ஆக பாக்குற. பாரு பாரு, கொடுத்து வச்சுவேன். மாப்ள எதுக்கு பந்தங்களை போட்டுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, இந்த பொண்ணுங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள துணியை துவைச்சிடலாம் தான் உருட்டிட்டு இருக்கேன். குளம் கிழக்கு மேக்கி 2 கிலோமீட்டருக்கு நீண்டு கிடக்குது. இவளுக்கு இந்த மூலையில் குளிச்சா நீ அந்த மூலையில் குளிக்க வேண்டியதானே? வேடிக்கை பாக்குறதுக்கு ஏன்டா புழுகுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல, 25 வருஷமா இந்த ஆலமரத்துக்கு அடியில் நான் எத்தனை பேருக்கு வேடிக்கை பார்த்திருப்பேன்? என்னது? சரி, அந்த பிளாஷ்பேக்ல உனக்கு எதுக்கு? அவன் இந்த கல் எதுக்கு தூக்கிட்டு இருக்க? இது என்ன கல் தெரியுமா? கருங்கல். ஏழாவட்ட கல்றா. அப்படின்னா இந்த கதையெல்லாம் வேற உனக்கு சொல்லணுமா? மாப்ள, கல்யாண வயசு வந்துருச்சுன்னா ஒரு இளவட்ட பையன் தன் பெத்த தாய் தாப்புகிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்க முடியும்? வெக்கமா இருக்குமா? இருக்குமில்ல. அதனால நாலு சாதிசனத்துக்கு முன்னாடி காலங்காதால வந்து ஒருத்த கையில இந்த கல்ல தூக்கி போட்டான்னா அவனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே அவனுக்கு தாய் தாப்பு பொண்ணு தேட ஆரம்பிச்சுவாங்க. ஐயோ, அப்படி தெரிஞ்சு நான் இந்த கல்ல தொட்டிருக்க மாட்டேன் மாமா. இல்லைன்னா தூக்கி வீசுப்பியாக்க முடியாது சொல்றே. அதெல்லாம் முடியும், எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் ஆச்சு. ஆமா, முடியாதுன்னா முடியாது சொல்ற. ஏன் கோப்ப மாதிரி போய் பேசிட்டு இருக்கேன்? அப்புறம் பத்தி எல்லாம் பேச எனக்கு ரொம்ப கோபம். எனக்கு வேணாம். என்ன பெரிய கோப்ப? 100 ரூபாய் பந்தியா? உன்னால முடியும்? வேணாம், நான் தூக்க முடியாத. முடியும் சொல்றல. ஆம்பளைகளா வர்றீங்க? இந்த ஊர்ல பொம்பளைகளே கிடையாதா? எதுக்கு மாமா? போனது போக வேண்டாமா? உங்களோட எத்தனை நாள் நான் பேசிட்டு இருக்கிறேன்? குஷ்பு, ரோஜா, ரம்பா, நல்ல பேர்களே இந்த ஊர்ல கிடையாது. உங்க பேர் மட்டும் என்ன? வேற என்ன? இது வினோத் கண்ணா மாத்திட்டா போச்சு. அவனே மாப்பிள்ளை இந்த கல்ல தூக்க முடியாது. 100 ரூபாய் பந்தியம். என்னடா இருங்கடா, இருங்கடா. போட்டு எங்க போச்சு இந்த புள்ள? கதவு வர திறந்து போட்டிருக்கு. கோழி ஒரு பக்கம் மேய்து, கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் ஓடுது. என்னாச்சு புள்ள? அது வந்து மச்சா இளவட்ட கல்ல தூக்கிடுச்சா?
ஆமா மாமா, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் மாப்பிள, இந்த மாதிரி எல்லாம் வெட்டுக்கல தூக்க வேணா, தூக்கணும்னா அதுக்கு அர்த்தமே வேற என்ன. உன் வேலை பாட்டு போங்கறேன்னு அப்படியே ஒப்பங்க போறாரு. என்ன சின்னவங்கள இளவட்ட கல்லாம் தூக்குறீங்களாம? அப்பவே நான் சொன்னேன் இல்ல மாப்பிள, இளவட்ட கல்லாம் தூக்க வேணாம், ஏன்னா அந்த கல்லை தூக்கணும் கோப்பருக்கு பிடிக்காதுன்னு. அந்த காலத்துல கல்லையே தூக்காம கல்யாணம் பண்ண ஒரே ஆளும் கோப்பந்தா. டேய், நான் கல்ல தூக்கி கல்யாணம் பண்ணவில்லடா, காலையை அடக்கி கல்யாணம் பண்ணுவேன். ஆமா, அப்ப காலைக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஒரே அமுக்கு அமுக்கிட்டீங்க. ஏமாச்சா போய் சொல்றீங்க, தங்கச்சி செத்து போயிடுங்கிறதே இப்படி புழுகிறீங்களே, நீங்க எங்க காலை அடங்க? இப்ப எதுக்குடா பழைய கதெல்லாம் பேசுற? சரி சரி, அடக்குனீங்க. டேய், இளவட்ட கல்ல தூக்கணா என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? என்ன அர்த்தம் நான் சொன்னேன், இளவட்ட கல்ல தூக்கணா ஒரு வாலிப பைய பெத்த தகப்பனை பார்த்து, ஏண்டா நாய எனக்கு கல்யாணம் வயசு ஆயிருச்சு, இன்னும் ஏண்டா கல்யாணம் பண்ணாம இருக்கீன்னு கேக்குறத அர்த்தம் சொன்னேன். இவ்வளவு அர்த்தமும் சொன்னேன். என்ன அர்த்தமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த கல்ல தூக்கிய தீர்வுங்கிறான. அது என்னடா, அது எதுவும் செங்கோட பாரு நிறுத்தி நிறுத்தி பேசுற சொல்றா? இல்ல வந்து என்ன என்ன வந்து நீ சொல்றது பார்த்தா, நீ ஏதோ பேசாம குளிக்க போயிருந்த மாதிரியா? நான் வந்து அந்த கல்ல தூக்கடா பந்தயம் கட்ட மாதிரி பேசிக்கினே. ஐயா, இவருதான் அந்த கல்ல தூக்கடா பந்தயம் கட்டினாரு. சரியில்லை மச்சான். ஏண்டா வயிறு இங்கேயா இருக்குது, காலையில இங்க வலிக்குதுன்னு சொன்ன சொன்னா பைசாச்சுல மாறி மாறி வலிக்கும். கல்ல சமாச்சாரம் என்னன்னு கேளுங்க. வலிக்கும், பஞ்சாயத்தை நான் பேசிக்கிறேன். அவன் தான் மாவ மச்சான், கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? வீட்டுல பெரிய ஒருத்தர் இருக்கான்ல, அந்த நினைப்பு இருக்குல்ல, அவனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம். அத மனசுல வச்சுங்க, உள்ள போங்க போங்க உள்ள. பொட்டு, குடிக்கிறதுக்கு ஏதாவது மோர் கிடைக்குமாமா?
பொறுப்பு அது எப்படி மச்சான் வளையல் நேரா குத்திச்சா அது நேரா குத்திச்சு குறுக்கால குத்திச்சு பாக்க ரொம்ப முக்கியமா இல்ல மச்சான் மாப்பிள்ள சிறு வயசு பையன் வளையல் அவன் கையில குத்துனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு வயசான உங்க காலில் எப்படி குத்திச்சுங்க என்னைய கால்ல கட்டு போட்டுக்கீங்க அது பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாண கட்டு போடலாம் நினைச்சேன் கடவுளா பார்த்து என் காலில் கட்டு போட்டாரு ரொம்ப வலிக்கிறீங்களா ஐயா காலையில இருந்து எத்தனை தடவை கேப்ப முதலாளி குப்பிச்சுனா சும்மா கேப்பீங்களா அவன் அப்ராணி பைய ஏதோ கேக்குறான் யார் அப்ராணி ஃபுல்லா ஏட்டிங்க மச்சான் பயங்கரமா நடிகவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க முதலாளி கால் அடிபட்டுச்சுன்னு சொல்லி சின்ன பசங்க பூரா முட்டாய் வாங்கி கொடுத்த நாயே பாருங்க நடி பாருங்க நடிப்பேன் கிளம்பி ஐயா யாருக்கே கல்யாணம் எல்லாருக்கும் தான்
என்ன பொட்டுக்கையில வலையில காணுமா? ஐயோ மாமா. என்ன மாப்ள, மச்சானுக்கு வேற காலில் குத்தி இருக்குது. நீ ஏதாவது வில்லங்கமா பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்ட, வேலையை படுறா. நீ ஓவரா நடிக்கிற, ரெண்டு பேத்துக்கு ஒன்னா வாயா கல்யாணம்? மண்டபம் பெருசா கிடைச்சா எல்லாத்துக்கும் கல்யாணம் தான். என்ன மச்சான் அண்ணதானமா? இல்ல எல்லாத்துக்கும் கல்யாணம், ஒரு 5000 பேருக்கு கல்யாணமா சொல்றீங்களே? எதுக்கு எடுத்தாலும் வில்லங்கமா பேசாதரா. இல்ல மச்சான், சின்ன மாப்பிள்ளைக்கு வீட்லயே என் பொண்ணு இருக்கு, பெரிய மாப்பிள்ளைக்கு இன்னும் பொண்ணே பாக்கல, அதுக்குள்ள கல்யாணம் பண்றது அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே? அவரு வேற படிச்சவரு. படிப்பு என்னடா பெரிய படிப்பு? 1000 தான் இருந்தாலும் அவனுக்கு அவங்க ஆத்தா வகையில தான் பொண்ணு எடுக்கணும். அதுதான் முறை, அதுதான் கௌரவம். எவ இருக்காங்க அந்த ஊழ முக்கியா? இல்ல டங்கு 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 இடுப்பாட்டிட்டு நடப்பாள அந்த கருப்பாயா? நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அண்ணன் இருக்க அழகுக்கு அவர் கால் தூசி கூட பெறமாட்டாளுங்க. டேய், மூக்கு ஒழிட்டு இருந்தெல்லாம் சின்ன வயசுலடா, இப்ப அழகா இருப்பாடா. பருவத்துல பன்னிக்குட்டி கூட அழகா இருக்கும். அதானே பாக்க லட்சணமா இருக்கணுமா? குடும்ப பொண்ணுக்கு புத்தியும் பொறுப்பும் வேணும், அது அவளுக்கு இருக்கும். அப்ப மூக்கொழுதுனா பரவாயில்லைங்க. நீ ஏதாவது இல்ல எப்படி டீட்டெயில் என்னன்னு கேட்டேன். நீ என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா, ஜாடா போட்டா ஒரு பக்கமா போற, அதனால இங்கேயும் ஜாலா போற, அங்கேயும் ஜாலா போற. அடிச்சு பின்னா மச்சா, நீங்க நான் அர்த்தமெல்லாம் பேசிட்டீங்க. மாப்பிள்ள பட்டணத்துல படிக்கிறாரு, அங்க அவருக்கு என்னமோ ஏதோ, அது தெரியாம நீங்க மாட்டு கல்யாணம் பண்ணா? மாமா என்ன என்னமோ ஏதோன்னு என்ன மாப்பிள்ள? நீங்க பட்டிக்காரில் இருக்கிறீங்க, கை நாட்டு நீங்களே கைய பிடிக்கிறீங்க, வளையல் உடைக்கிறீங்க. இல்ல இல்ல, நிலைமைகள் அப்படி போயிட்டு இருக்கும் போது மாப்பிள்ள அங்க பட்டணத்துல இருக்கிறாரு. அங்க பஸ்ல ஒன்னா போக, ரயில் ஒன்னா போக, ஒட்ட உரச லவ் கிவ் பண்ணலாம்ல? வேண்டாம் நல்லா இருக்காது. எங்க அண்ணனை வெட்டி போட்டா கூட ஒரு தப்பு பண்ணாது. ஏப்பா லவ் பண்றது தப்பா? ஏமாச்சா லவ் பண்றது தப்பா? என்ன லவ் பண்றது தப்பு? இல்லைங்க இல்லையா? ஏன் நம்மள யாரும் பண்ணலீங்க? எப்படா பண்ணுவாங்க? லவ்ங்கிறது மனுஷங்க, மனுஷங்களை பண்றது. போய் மஞ்சி பாரு. ரயில பார்த்தது இல்ல, ரயில பாத்தே தீர்வு. அடம்பிடிச்சு போன இந்த ஆளை காணுமே. என்னை பார்த்தா உங்களுக்கு கிண்டல போச்சாடா? கொஞ்சம் அறுத்து உப்பு வச்சு ரூபாய்க்கு 4 நூறு வித்து போடுவாங்க போல் இருக்கா? என்ன மாமா? என்ன மாப்பிள்ள, நாம தான் ரயில போனது. ஆமா சரி, நிக்கிற ரயிலையாவது பாக்கலாமேனு உட்காந்து வேடிக்கை பாட்டுருந்தேன். ரயிலுக்கு பைப்ல தண்ணி பிடிச்சானுங்க. எதுக்கப்பா இத்தனை தண்ணி பிடிக்கிறேன்னு கேட்டா, ரயில் தண்ணியில தானே ஓடுதுங்கிறானே. எதுக்கு சிரிச்சுப்போ? ரயில் எப்படி மாமா தண்ணியில போகும்? தண்டவாளத்துல தான் போகும். நீ இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்து மேல ஓடாது, உன் மேல ஓடும். போட மாமா, நானும் கூட வரேன் மாமா. என்னை கொலகாரனாக்காம நீ போக மாட்டேடா. மரியாதையா போயிரு, இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து வெட்டி நீயே செத்துக்கோ. ஏமாமா நீங்க எடுத்து வெட்ட மாட்டீங்களோ? ஏமாப்ல நம்ம ரேஞ்சுக்கு இவன் எல்லாம் வெட்டணும்னா ஈக்குவல் ஆயிருவான்ல. பாத்து அவன் எடுத்து உங்களை வெட்டி உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருப்பான். போட போங்க சார். என்ன மாப்பிள்ள சாப்பிடுற? கல்ல எனக்கு முடியாது. ரெண்டு கண்ணன் தெரியாத பிச்சைக்காரன் ஐயா. ஐயா சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு ஐயா. அது என்னது எல்லா பிச்சைக்காரன் 3 நாள் டைம் வச்சிருக்கீங்க? 3 நாள் தானே பாடி தாங்கும், அதனால அது ஒரு லிமிட்டா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். குடுமாப்ல குடுமாப்ல இல்ல நான் புடிங்குவேன். இந்த வண்டி எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? நான் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரது தெரியும். வண்டிய விட்டுட்டு எங்க போனா இவன்? எங்க போனே? எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சரி சரி வண்டிய போட்டு. இந்த ஒரு வண்டியில போய் கேளு மாமா. யோ இவ்வளவு நேரம் வெயில தானே வண்டி காணிட்டு இருந்தது? அப்பெல்லாம் விசாரிக்காம வாட்ட சாட்டமா ஒரு பொண்ணு போனோம்னு விசாரிக்க சொல்றியா? இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனா போட்டு டின்ன கட்டிடுவா. எனக்கு இல்ல மாமா. பின்ன எனக்கா? இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? ஐயோ அண்ணனுக்கு மாமா, போய் கேளு மாமா. பரிசுக்கு பறிக்கிறவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? ஏனே டைம் என்ன ஆச்சு? ஏனே 12 மணி ரயில்ல வந்து இறங்கிட்டு 10 மணி போலீங்களா? இட் இஸ் எஜுகேஷன். இந்த டவுசர் துணி எங்க வாங்கினீங்க? எதுக்கு? இல்லைங்க நல்லாதுங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ஒன்று வாங்கி மாட்டி விடலான்னு.
ஐயோ அவனே உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிற கண்ணுக்குள்ளேயே இருக்குது ஆனா ஊர் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது எந்த ஊர் நீ ரொம்ப அவசியமா ஐயோ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைங்க சில பேர் அதுக்குன்னு அலையிறானுங்க அதுக்காக கேட்டேன் இஷ்டம் இருந்தா சொல்லுங்க இல்லை பரவாயில்ல அம்மா பேட்டை ப்ராப்பர் அம்மா பேட்டைங்களா அரி சட்டம் போயா போயானா கடன் நியூசன்ஸ் மாமா மாமா எந்த ஊரா அவ அம்மா பேட்டைன்னு அஞ்சாறு டிஸ்ட்ரிக்ட் அந்த பக்கம் ஊர் சொல்றாடா புழுகுறாடா வா வேற பொண்ணு பாக்கல வா மாமா அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலாம் ஏ பொண்ணு பின்னாடி போன அசிங்கம் இல்லையா ஐயா வண்டி பின்னாடி போலாம் இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சினேதை வச்சுக்கணுங்கிறத மாமா நீ வர போறியா இல்லையா நான் போறேன் நான் வரல அட வா மாமா வா நீ மாப்பிள்ள சிறு வயசுல உங்க ஒத்த பின்னாடி கூட நான் போனதில்லப்பா இந்த வயசுல பொண்ணு பின்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா அம்மா போதும்மா பின்னாடி இதுக்கு தாப்பா வயசுக்கு தகுந்த சினேதை வச்சுக்கணுங்கிறத மாமா நீ வர போறியா இல்லையா நான் போறேன் நான் வரல அட வா மாமா அட வா மாமா மாப்பிள்ள சிறு வயசுல உங்க ஒத்த பின்னாடி கூட நான் போனதில்லப்பா இந்த வயசுல பொண்ணு பின்னாடி போக சொல்றது எனக்கு ரொம்ப வெக்கமாகுதுப்பா மாப்பிள்ளி ஐயோ பாவம் சேத்தில ஒரு சிந்தா வர கை கொடுங்க ஏற்கனவே அவனுக்கு அதிர்ச்சியில பேச்சு இல்ல மாமா வண்டி இப்படியே ஓட்டுறது ஏன்னா அறிவு இருக்காடா அச்சான் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமா அச்சான் எங்க சொல்லானா சொல்லு அச்சான் எங்க எங்கடா என்னடா முறைக்கிற நீ முறைக்கிறது பார்த்தா நாங்களும் அச்சானை கழித்து வேண வண்டி சாத்து மாதிரில பேசிக்க அச்சானை பிடிக்கிற வண்டியில வச்சிருக்கமா மாமா எங்க டிரைவிங் லைசன்ஸ் எங்க அரிசி புக்கு எங்க ஐயோ முதல்ல என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க மாமா அத காப்பாத்தலாம் போ மாமா ஒரு கை கொடு ஐயா பேண்ட் போட்டு பொம்பளை கிட்ட நான் சாவகாசமா வச்சுக்கிறது இல்ல ஏமா அப்பவே நாங்க அட்ரஸ் காட்டோம்ல இப்ப அடிபட்டு இருக்குது ஆஸ்திரி கொண்டு போன அப்பா அம்மா வேற சொல்லி அனுப்பின அட்ரஸ் அம்மா பேட்டில இருந்து நேரம் ஆகும்ல பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது பெத்த தாய் தாப்ப பிச்சுட்டு ஓடி வர மாட்டாங்களா ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுறீங்க ஓ நான் விடுறேன் என்ன விடுற அம்மா பாட்ட வரைக்கும் அந்த காலமாட ஓடி வருமா வயசானதே நோ 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 நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் என் வீடு பக்கத்துல தான் இருக்கு போய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேக்க சொல்லு சரி கேளுங்க சாரி யா சரி போலாம் வாங்க வாங்க நான் எப்படி இப்படியே வர்றது டிரெஸ் எல்லாம் அழுக்கு அடிச்சு ஒரே சரி சரி இங்கே வாக்கால் தண்ணி இருக்கு கழுவிட்டே போயிடலாம் வாங்க வாங்க கிட்ட மாப்பிள சோப் வேணுமா மாமா சும்மா மாமா என்னடா இதோ ஒரு கிளை விழுந்தா கிட்ட போவேன் நீ மாமா நீ பேச போ பண்ணுங்கடா பண்ணுங்க முருகன் தேச்சு வாடா இங்க இங்க நல்லா கழுவுங்க ஏ காலவன வந்து வாங்கடா எப்படி மாமா ஆடா எங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு பிளஸர் வாங்கிக்க கூடாதா எங்க வாங்குறது இப்படியே பெட்ரோல் விலை ஏறிட்டு இருந்தா அப்புறம் எல்லாரும் கட்ட வேண்டியதா இந்தாங்க தொடச்சுக்கோங்க என்னம்மா வேற வாசமா
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சேத்துல கிடந்து அதை விட மோசமா போச்சு. நீங்க ஏறுங்க ஏறுங்க. வேண்டாம், இது விவசாயி வேற என்ன தடிக்கு. நீ ஏறிக்க, நீங்க ஏறுங்க. சரி இது உடஞ்சிருச்சு, என்ன பண்றது? எஸ் மாப்பிள, இது குத்துது, என்ன பண்றது? ஐயோ மாமா, ஏனவனி இனிமேல் இது பாடாதா? பெரிய பண்ணி. ஆமா, நான் பெரிய பண்ணி, அவன் சின்ன பண்ணி. நீ வேலை பண்ணியா மாப்பிள? அதே நித்துங்க, இதான் வீடு, வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, வண்டி சத்தம் கேக்குது, விஜயா வந்தாச்சு. அச்சாணி போடாம வண்டியை கொண்டு வந்து கவுத்துருச்சுப்பா, நான் சேத்துல விழுந்துட்டேன். இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. போயிட்டு வரோம் பெரிய வீடுதான். ஐயோ மாமா, மேல உட்கார், மரத்தை வாங்காத. அட என்னங்க, கீழே உட்காந்துட்டு மேல உட்காருங்க. என்ன கேட்க மாட்டாங்க நீங்க? நாங்க ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பங்க, மேல எல்லாம் உட்காந்து பழக்கம் இல்லீங்க. ஆமா, தம்பி யாரு? நான் ஆமலாப்பட்டு முத்துராமலிங்கத்தோட பையங்க. அட அந்த குடும்பத்தையா சாதாரண குடும்பம்னு சொன்னீங்க? எப்பேற்பட்ட குடும்பம் அந்த ஐயாவ? இந்த 18 பட்டு கிராமத்துல தெரியாதவங்களே கிடையாது. ஆமா, இந்த பெருசு யாரு? என்னது பெருசா? ஏங்க பெருசு, நீங்களே என்னை பெருசுனா என் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு சிறு வயசு தானுங்க, 43 இயர்ஸ். மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் முறையாகுது. அதுங்க சந்தையில ஒரு கிழவி என்னை பார்த்துட்டு மாப்பிள்ளை விட நான் பர்சனாலிட்டி சொல்லி போட்டாளுங்க. அதுல இருந்து சட்டை இறக்க வச்சு தச்சிடாருங்க. கை மடிச்சு விட்டா சிறு வயசுல தெரியுங்க. அப்படி ஒண்ணு தெரியலையே. தெரியலீங்களா? இல்லையே. அப்ப நாங்க போயிட்டு வரோம். அட இருங்க, அவருக்கு 2 பையங்கள்ல. ஆமாங்க, இவரு சின்னவருங்க, அக்ரிகல்ச்சர், அதாவது மாடல மேய்க்கிறதுங்க. பெரியவர் வந்து படிப்புங்க. ஓஹோ, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இருங்க மாமா, பொண்ணு பாத்துட்டு போயிடலாம். எப்ப வேலை அறியா? அட போப்பா. லக்ஷ்மி, இவர் ஆம்லாம்பட்டார் மக, இவர் அவருடைய தாய் மாமா. வணக்கங்க. போயிட்டு வருவாங்க. சாப்பிட்டு போலாமே. ஐயோ, நீங்க வெள்ளிக்கிழமைங்க, நாங்க வெளியார் வீட்டுல கை நினைக்க மாட்டோம்ங்க. நாங்க போயிட்டு வரோம். மாமா, அவங்க பொண்ணு வரட்ட சொல்லிட்டு போயிடலாம். விஜயா, அவங்க புறப்பட்டாங்கம்மா, கொஞ்சம் வந்துட்டு போறியா? விஜயமா, நாங்க போயிட்டு வரோம்மா. மாமா, அவங்க வரட்டும் வரட்டும். வெயில்ல அவங்க மாடு வர காஞ்சிட்டு இருக்குது. அதையெல்லாம் அவங்க பாத்துவாங்க, அதெல்லாம் உண்மையம் பாத்துப்போம். சரி சரிங்க. ஏனுங்க விஜயங்க, ஏனுங்க நம்மளுக்கு 2 பிள்ளைங்களா? எனக்கு ஒரே பண்ணுங்க. உள்ள போகும்போது பேண்ட் போட்டு வத்தலா இருந்துங்க, சீலை கட்டிட்டு வெளியில வரும்போது முத்தலாகுதுங்க. அதே அப்பா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்ங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். யா, என்னதியா? தேங்க்ஸ் சொன்னா திருப்பி சொல்லணும்ல. ஓ யா யா, அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. யா யா யா. என்ன மாப்பிள வீரசிங்க? என்ன மாமா, உங்க அக்கா ஒண்ணு பட்டணத்துல படிச்சுட்டு பேண்ட் சட்டையோட சினிமா நடி மாதிரி வந்திருக்கா. நீ என்ன மாட்ட ஓட்டிட்டு போற? பொண்ணு கொடுப்பாங்களா? பேசாம ஏன் பொண்ணு கட்டிய? மாமா, அவன் என்னதான் பட்டணத்துல போய் படிச்சாலும் நான் கட்ட வேண்டிய முறைப்படு தானே. எங்க போயிட போறா? பாத்துக்கிடுவோம். சரி வரேன். மாமா, என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு காலை கழுவிட்டு இருக்க. அங்க நடுரோட்டுல வண்டி நிக்கதுல, நீ பாட்டு சகவாசமா உட்காந்துட்டு இருக்க. ஆமாண்ணா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல. கைகால் மட்டும் இல்ல, நியாயமா மூஞ்சே கழுவணும். தண்ணி நாட்டம் தாங்க முடியல, கைகால் கழுவல. நான் கழுவல, இல்ல எருமாட தான் குளிக்கும். அப்ப என்ன எருமைங்கிறியா? நான் அப்படி சொல்ல. சரி, வந்து உட்கார. எருமை நீதான் எருமை. இப்ப என்னங்கிற, உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு? ஆமா. பொண்ணனுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணாம், இப்ப ஊருக்கு போனோம். கொப்பங்கட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்படுது. என்ன மாப்பிள அர்த்தம் இல்ல பேசிட்டு? அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியுமா? ஐயோ, ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணில உட்காந்து நை நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணை பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்தன்னு முடிச்சு நிப்ப. உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்தன் முடிச்சு நிக்க முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. போய் 4 வாரத்துக்கு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படிமாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அண்ணா கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க, ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா பத்த வச்சிட வேண்டியதுதான்.
இது எப்படி இருக்க? சூப்பர். இதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டிருக்கேன், அவங்க கிட்ட போய் வத்தி பிடிக்க வா. மாமா மாமா நானே நான் மாடு கழுவிங்களா? மாமா தானா சொல்றேன். மாடு நல்லா இருக்குதா? இது காங்கிங் கலையா? மாமா போலாம் மாமாமா. அட சும்மா இருக்குதா? ஏனப்பா தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா கலவரம் இல்லையா? அது என்ன கரையில் நின்று தடவை விட்டுக்கிறீங்க? ஏ நீச்சல் தெரியாதா? மாமா நான் சொல்றது கேளுங்க, போலாம். என்ன பேச மாட்டீங்களா? மாடோட மாடா நின்றுங்க. மாமா போலாம். பயந்துட்டியா? சும்மா லுக்கு தான் விடுறேன், ஆள் தூக்கடா போய் மாடு கழுவிட்டுருக்குறேன். தம்பி வணக்கங்க. நான் உள்ளூருங்களா? இல்லை நாங்கள் பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பார்க்குற விஷயமா வந்தோம். எங்கள் அண்ணனத்தை பொண்ணு பார்த்துருக்கோம். நான் மைனாமே சீரையனுங்க. நம்ம ஊர்லேயே நான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்னை ஷார்ட்டாக வீரான்னு விடுவாங்க. வாங்க போகலாம். ஏன் போகிறேன்? தம்பி எப்பமா அப்படித்தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கைநாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படிச்சு பிள்ளையா இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமாக இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாகவே தெரியுது. இல்லைங்க, அதாவது உள்ளூர் பொண்ணை பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம்தானுங்க. என்னங்கன்னா இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. வாயை திறந்த இங்கிலீஷ் மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருங்க. அப்படி என்னதான் கேட்க முடியல மாமா? இருவாப்ல இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டுயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணிருக்கோம். எனக்கு மாப்பிள்ளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா இந்த டாக்டர் ஆஸ்பத்திரி போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்ப வந்து நீங்க மாடு கழுவிட்டு பாக்கும்போது இந்த ஊர்லயே நீங்க தான் வேலை வெட்டி இல்லாத ஆளா இருப்பீங்கிற நம்ம அபிப்பிராயங்க. அதனால எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருங்க. அது என்ன விவரம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவு ஆனாலும் கொடுத்துலாங்க. அது 10 நூறு ஆனாலும் பரவாயில்லை, பணம் ஒண்ணு பாஞ்சிட்டு வரான் பாரு. பொண்ணுக்கு அதே நிமிஷத்துல அறுத்து உன் மூஞ்சில அடிச்சிடுவேன் விஜயா. படிக்காத ஊரை சுத்திர பொறுக்கிக்கு நினைப்ப பாரு. என்னத்த படிச்சு கிழிச்சாலும் போடி. இப்படி பொறுக்கி தடவ பேச மூஞ்சி கிஞ்சல பேசுறேன், வீட்டு விட்டு வெளியே போற நாயே. பேசுவையா? மவள பட்டணத்துக்கு இப்படி அனுப்பல, அப்படிதான் பேசுவேன். டேய் மரியாதையா பேசல, செருப்பு பிஞ்சிரும். டேய் பாப்பண்டே டேய், நேத்து எங்கடா போயிருந்தீங்க? என் தலை சாஞ்சதுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுக்கு நீங்க பெரிய மனுஷனுங்க. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. நான் தான் அவன் தாய் மாமா வழியில பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல. டேய், எல்லாத்தையும் நீ விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கிற. கடைசியில உன் வாழ்க்கையே விளையாட்டா போக போகுது. நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அடிச்சு பல்லெல்லாம் பேசுறோம் படவா. அங்க ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது, தப்பே பண்ணலையா? தப்பு நாட்டுக்கூட்டம் போட்டிருக்காங்கடா. வாழ்க்கையில முத தடவை உங்க அப்ப பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க போறான்டா.
சின்னவனே இத வந்துட்டயா? பதினெட்டு ஊர்க்காரன் சேர்ந்து கண்ட மேலுக்கு கேள்வி கேட்க போறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா, உங்க மக ஊர் விட்டு ஊர் வந்து முன்ன பண்ண அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணோட குடும்பத்துல அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா அந்த பெண்ணோட தாய்மாம கிட்டயே பேசிருக்கேன் ஐயா. இதனால அந்த குடும்பத்துல பெரிய குழப்பமே ஏற்பட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டுப்பலி குத்துப்பலி ஆயிருக்கேன். அந்த குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கியா? என் பையன் பண்ணது தப்பு தாங்க. அவர் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டாருல்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? சரிதான் போயா, இந்த மெட்டல் ஒண்ணு குறைச்சல் இருக்காது. பஞ்சாயத்து கிளிக்கிறாங்களாம், பஞ்சாயத்து போதும் ஐயா. உங்க பஞ்சாயத்து ஐயா நிலுங்கயா, போகலீங்க போதும். ஒண்ணு பண்ணுங்க, போற வழியில வீட்டு இரவுக்கு வந்துட்டு போங்க ஐயா. ஐயா, நானும் பிள்ளைங்களை பெற்றவன் தான். ஒரு அப்புங்கிற முறையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என் பையனால உங்க பொண்ணு அசிங்கப்பட்டு போச்சு. படிச்ச பொண்ணு, அதோட வாழ்க்கை பாழாயிடுமேன்னு நீங்க பயப்பட வேணாம். எனக்கும் எம்ஏ படிச்ச பையன் இருக்கிறான். நான் யாரு, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகளா ஏத்துக்க நான் விரும்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க, அப்புறம் உங்க இஷ்டம். வீட்டுல எவ்வளவு நகை இருக்கு? ஓ, மகளுக்கு வர்ற ஆவணி அஞ்சாம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள முத்துராமலிங்கத்தோட மூத்த பையன், கௌரவமான குடும்பம், எந்த குறையும் இல்லாத படிச்ச பையன். அவனை கட்டிக்க நம்ம விஜயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிச்ச பொண்ணு, அவளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவளை கேட்டாட்டி கட்டோம், அவளை கேட்ட படிக்க வச்சோம், அவளை கேட்டாட்டி நகை நட்டு வாங்கி போட்டு வளர்த்தோம். இல்லங்க, அவளை கேட்காம படிக்க வைக்கலாம், கேட்காம நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம். தாலி ஏறி இறங்குறதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு தெரியாம ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாதுங்க. இந்த கல்யாணம் என் மான பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஆத்தாள மகளும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. படிச்ச பையன் தானா? நீ பயப்படாதம்மா, என் கழுத்துல தாலி ஏறினாதா உன் கழுத்துல தாலி தங்கும்னா. மாப்பிள்ள குருடனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும்மா. சாரி, என் தம்பி பூமணியின் பேரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான், எங்கன்னு பாத்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி! ஐயோ, ஊருக்குள்ள வந்தானேன்னு ஏன் அவங்க மல்ல கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரோட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? யார யார யாரடா யாரடா யாரடா? எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை, மாப்பிள்ளை அவத்து விட்டுட்டா மாப்பிள்ளை, மாப்பிள்ளை
அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி அழகு ரத்தியா உன் அண்ணிய பத்தி சொல்லி போடுற கட்டி கற்பனை இல்ல பறக்க எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அவத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல நம்மளைய பத்தி எடுத்து சொல்றதுல பெரிய மாப்பிள்ள ஆடி அசந்த ஆவி ஆயிரம்டா அப்படியா சொல்லத்தான் சொல்லும் இல்ல சொல்லி அடிச்ச செப்புச்சல அந்த நாள் இல்ல அடிச்சு தூக்கும் ஆசமுள்ள பட்டு பூச்சல போட்ட புந்தேரு வாசம் போகாத வெட்டி வேறு சாந்து பொட்டோடு சுத்தும் பல்லாக்கு பரிசம் போட்டாச்சு பங்கு நிட்டு அண்ணாச்சி சந்தோஷமா நீ கொண்டாடு சம்சாரமா தத்தோம் தக தரிகிட தக தத்தோம் தக தரிகிட தக தரிகிட தக தரிகிட தக பாட்டுக்கு பாடின ஜதி இல்லப்பா பாதி விட்டி இல்ல மொழிய சொன்னவன் மூக்கு இருக்கிற உச்சத்தையும் சொல்லணும்லப்பா எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி அழகு ரதியா உன் அண்ணிய பத்தி சொல்லி போடு ரக்க கட்டி கற்பனை இல்ல பறக்க எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல சீக்கிரமா கவத்து மாப்பா பின்னல் தான் பின்னல் தொங்கும் பொன்ன வளர்ச்சி பின்னிக் கொள்ளும் மின்னல் தான் கண்ணில் மின்னும் மின்னி முழங்கி சந்தம் சொல்லும் தாளப்பட்டோடு தாவும் தேன் கூடு ராகம் கொண்டாடும் மாணி முத்து பூவும் கொட்டோடு பொங்கும் பாலேடு பூமி காணாத வைர கொத்து அண்ணே என் பாட்டுக்குள்ளே பொண்ணு அழகா தான் இருக்கேன் ஆனா தம்பி சொன்ன ரேஞ்சு கிடையாது ஹைட்டு கொஞ்சம் கம்மி திங்க் பண்ணிக்க மாப்ள எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அவத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி அழகு ரதியா அண்ணிய பத்தி சொல்லி போடு ரக்க கட்டி கற்பனை இல்ல பறக்க எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அவத்து விட்டுட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அடிச்சு பாரு வெப்பில வெப்பில அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னாங்க இன்னும் படிக்கணுமா ஓ வக்காலத்தா சரி ஆமா நீங்க எதுக்கு தந்தி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா இன்னும் சொல்லப்பா உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரு எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல இங்க ரொம்ப பேர் இருக்கு கல்யாணம் நடக்கணுமே கடந்து துடிக்கிறாங்க இளையவரு இளவட்டக்கல்ல தூக்கிட்டு ரோடு ரோடா திரியறாரு மூத்தவர் நீங்க இருக்கும்போது இளையவருக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது இவங்களே முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாங்க வர்ற ஆவணி பார்த்தா அஞ்சு நல்ல நாள் கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு வாழ வேண்டியவண்ணா என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்
கேட்கிற கேள்வி நியாயம்தான். இவங்களா பெரிய மனுஷாலா நினைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. 18 பட்டி மொத்தமா சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுட்டான். என்ன என் புள்ள நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ற தைரியத்துல அந்த பொண்ணுதான் என் வீட்டு மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் செஞ்சது தப்பா சொல்லு. நீ பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா நியாயமா நீதாண்ட கட்டிக்கணும். அப்பா நீங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் வேண்டாம். பாத்தியாடா சின்னவன, என் பிள்ளைய ரத்தம் நிரூபிச்சுட்டா. பொண்ணு வலிச்சா பொண்ணு தாண்டா விளையும், புல்லுகிட்ட விளையும். பெரியவன நீ ஒரு தடவை போய் பொண்ணு பார்த்து வந்துரு. ஆமாண்ண, போய் பார்த்துட்டு வாயா. எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் சமாச்சார் பாத்தியா? ஐயோ போதும், அவர் கட்டிக்க போற பொண்ணு அவர் தான் பாக்கணும். நல்ல வேலை ஒத்துக்கிட்டாரு. எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்த்தாதான் செவக்கும். வெறும் சுண்ணாம்பு போட்டா வெந்துதான் போகும். அப்படி என்ன அவ பெரிய ரதியோ? ஏய், அவங்க ரதிதா, அவங்க அழகுக்கு முன்னாடி நீ அசிங்கம் போடு. வணக்கம்மா. யாரு? தெரியல மகனா? ஆமா. அம்மாவ அப்படியே உரிச்சு வச்சிருக்கியே. ஆமா, அப்பனும் மகனும் சேர்ந்து யாரோ ஒரு தட்டுக்கட்ட சிரிக்கு எல்லாம் நிச்சயம் பண்ணிருக்காங்களா? அதுக்குதான் ஒரு பெத்த தாய் வேணுங்கிறது. சரி சரி, ஓ என்ன பண்றது, விதிய யாரால மாத்த முடியும்? அப்பா, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். மகாராஷ்டிரா போயிட்டு வாங்க. செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. உங்க ஆத்தா செத்த பிறகு இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் உங்க அத்தை பொண்ணு போட்டுதான் பாத்துக்குது. எப்பள போட்டு இங்க வா. மாப்புள்ள பெரியவரு டவுனுக்கு போறாராம், 1000 ரூபாய் செலவுக்கு வேணுமா? கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட 400 ரூபாய்தான் இருக்கு. அதுல களை எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். இவருக்கு போய் குடும்பம் கட்டு திட்டமா இருக்கு. இந்தாங்க. என்ன பிச்சை போடுறியா? இந்த வீட்டுல எனக்கோ சரிபாதி பங்கு இருக்கு. என் தம்பியை கட்டிக்கிட்டா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி, அது வரைக்கும் வேலைக்காரி தான். ரொம்ப ஆடுன நிரந்தர வேலைக்காரி ஆக்கிடுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். கட்டிலுக்கடையில பிராண்டி பாட்டில பார்த்தேன், அதை வாங்கத்தான் பணம் கேக்குறீங்களோ அப்படி சொன்னேன். தப்புதான், இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. என்னாச்சு பிள்ளை உனக்கு? இது கட்டிக்கவே இல்லை பச்சா. அதுல என்ன சந்தேகம்? எனக்கு என்னவோ பயமா இருக்கு மச்சா. கனவு கனவு கண்டியா? இத பார், எப்படி என்ன விட்டு உன்னால இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. போதுமா, போய் சாமி கும்பிட்டு போ. போன்னு சொல்றல்ல. அண்ணே, 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 என்னாச்சு? ரொம்ப நேரமா கதவு தட்டுறது தொடக்க மாட்டேன்றாரு. அண்ணே மச்சா, பெரிய மச்சா, கதவு தொடங்கனே. அண்ணே மச்சா, அண்ணே மச்சா, பெரிய மச்சா. என்னங்கப்பா,
இல்லையா கதவு தட்டுறேன் திறக்க மாட்டேன்டா. தெரியுனே அண்ணா, தெரியுனே ஐயா வந்திருக்காரு கதவு தெரியுனே. என்னடா இது தெரியுனே? ஐயா எனக்கு ரொம்ப பயம். ஐயா அப்பாயா அப்பா தெரியுனே? என்னையா இது இவ்வளவு நேரம் கதவு தட்டுறான் ஏன் திறக்கல? ஓ தூங்கிட்டேன். ஆஹா ஆமா, கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க நீ வரல? டிரஸ் எடுக்க நான் எதுக்கு? இல்லையா கல்யாணம் மாப்பிள்ளை நீதான், உனக்கு ஜவுளி எடுக்க நீ வர வேணா. இல்ல பொண்ணு எப்படி இருப்பா, அவ கருப்பா செவப்பான்னு? நல்ல செவப்புனு. தம்பி பாத்திருக்கானே, அவன் டிரெஸ் எடுத்தா பொருத்தமா இருக்கும். அதோட டிரெஸ் எடுக்க நானும் டவுனுக்கு வந்தா அனாவசிய செலவுன்னு பார்த்தேன். அவ்வளவுதானே, வேற ஒண்ணு இல்லையா? சரி நீ போய் படுத்துக்கப்பா. டேய் போய் வண்டி கட்டு, உள்ள வரணும். பாப்ள நீ போ, நீ நிம்மதியா படுத்துங்கப்பா. அண்ணே எப்படி கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டுறப்போ இது உனக்கு இது எனக்கு ஒரே மாதிரியா வாங்கியிருக்கேன் பாத்தியா? ஆனா உனக்கு கரை பெருசு மாப்பிள்ள நெக்லஸ். ஏய் அதெல்லாம் நீ ஏண்டி போடுற? குடுறீங்க? ஏதோ ஆசைப்படுற சின்ன புள்ள, நீ போட்டு பாருமா பாரு. யாரு இந்த நேரத்துல? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. நோ, உங்க வீட்டுக்கு யாரா உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசி தீர்த்துக்கலாம். வாங்க. பேசாதையா தாய் மாம? நான் இருக்கும் போது யார கட்டியா பரிசு போட்டீங்க எங்க அக்கா மகனுக்கு? அவன் என்ன அனாதியா? இல்ல என் வீட்டுல தான் படிச்ச பொண்ணு இல்லையா? நான் என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். கேட்காம செஞ்சது தப்புதான். உங்களை எல்லாம் கலந்து பேசி செய்ய முடியாதபடி சந்தர்ப்பமும் சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. என்னைய பெரிய சந்தர்ப்பம், திட்டம் போட்டே செய்திருக்கியா நீ? என்ன சொல்லு, இது ஏன் சாதிசனம்? அட பாவிங்களா, எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைங்களை பிரிச்சுட்டீங்களா? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இதை நான் சும்மா விட போறதில்ல. தங்கமணி புறப்படுறா. வாடா போங்கயா. இவ்வளவு நாளா எங்கயா போயிருந்தீங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து என் தலைமையில மண்ண மாதிரி போட்டாலும் பரவாயில்ல, நான் கேட்டு அழிஞ்சு போறேன். வந்த வேலையை பார்த்து மரியாதையோட போங்க. இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்க அப்படி நடந்துகிறது தவிர வழி தெரியல எனக்கு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டேன். இத பாரு, நீ நடந்ததுக்காக வருத்தப்படுறத இந்த நிமிஷத்துல இருந்து எடுத்துடுற. அம்மா, நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம், கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. Yeah.
தொட்டு முடக்கம்மா, தொட்டு முடக்கம்மா, எட்டு திக்கும் எட்டு அந்த தொட்டு முடக்கம்மா, தொட்டு முடக்கம்மா. போறீங்க
என்ன பதலாம் தலைக்கு மேல உள்ள வந்துருச்சு அப்புறம் அர்த்தம் கருத்தம் பேசிக்கிட்டு மூத்த ஓடிச்சானா இளையவன் இருக்கான்ல அவன தாளிக்கிட்ட சொல்லுங்க அதான நியாயம் இது என்னையா நியாயம் அவன் சொல்லல என்ன தப்பு யோ அது எப்படி இளையவனுக்கு என்ன இளையவனுக்கு அவன் வீட்டுக்கு பட்சம் போட்ட பொண்ணு அப்புறம் ஆத்துல அப்படி தள்ளுவாங்க வாக்கு தவறாதான் தான் பெரிய மனுஷன் இவனுக்கு எல்லாம் எதுக்கு எடுப்புல வேட்டி யோ அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் நானா சேர்ந்து நெஞ்சு அனுப்பிச்சுட்டு பேசினேன் இஞ்சிட்டு என்னையா அர்த்தம் அர்த்தம் என்ன அர்த்தம் அவன் அக்கா மகனாலும் இவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா அதை கூட்டி கொடுக்கற மாதிரி அர்த்தம் என்ன கூட்டி கொடுக்கலாம்னு கேளுங்க நானே கட்டிக்கிறேன் Hey, 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 hey
எத்தனை முடிவு பெற்று வந்துருங்க?
அடப்பாவி, உனக்கு நான் பொண்டாட்டியா? அந்த நினைப்பு உனக்கு கனவுல கூட வரக்கூடாது. இது வெறும் கயிறு. என்ன பஞ்சாயத்துல வச்சு ஏலம் போட்டு என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்ட தூக்கு கயிறு. வெளியில போன இன்னொரு அதிர்ச்சி அவர் தாங்கிக்க முடியாது. எங்க ஐயா செத்து போயிருவாராத்தா? இந்த குடும்பத்தோட கௌரவமும் எங்க ஐயாவோட உசுரும் உன் கையில தான் இருக்கு. நான் பாட்டு ஒரு உரமப்படுத்துக்கிறேன். போகணும், எனக்கு வண்டி வேணும். டவுனுக்கு போகணும்னு சொன்னீங்களா? ஐயா சொன்னாரு. ஓஹோ, புது பொண்டாட்டியோட ஓடுகோலம் போலாங்கிற நினைப்புல நீங்க ரெடி ஆயிட்டீங்களோ? புருஷன் பின்னால போகணும் தான் பொம்பளை துடிப்பா. ஆனா நீ பொம்பளை ஏன் முந்தானே பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தலாம் நினைக்கிறியே? தனியா போனீங்கன்னா நாலு பேர் நாலு விதமா பேசிக்குவாங்க. நானும் உங்க கூட வரேன். வீட்டுக்காரன இல்ல, வேலைக்காரன. ஏன்பா மாப்பிள மாதிரி போக வேண்டிவேன், இப்படி மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போற? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்னம்மா விஜயா, இப்போதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சு. ஆமா, எங்களை எல்லாம் மறந்துட்டியா? சரி சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரு நல்லா இருக்காரா? இங்க பாருமா விஜயா, தங்கிட்டு போனா முடியாதுன்னு சொல்றியே, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா தங்கிட்டு போகணும். சரிம்மா, பாத்து போமா. ஏய் விஜயா, அவர் வர வரைக்கும் நீ தனியா தானே இருக்க போற? இல்ல சும்மா சும்மாதான் கேட்டேன். ஏய், நம்மளும் இது கூட போனாலி? அப்ப நீ கேட்க மாட்டேன். சோ அம்மா என்ன திட்டுவாங்க? நீ கேளு. என்ன மட்டும் திட்ட மாட்டாங்களா? கேட்க மாட்டேன். கேளு. நான் கேட்க மாட்டேன். என்னடி? இல்ல, விஜயா வீட்டுக்காரர் ஊருக்கு போயிருக்காரா, வரதுக்கு நாலு நாள் ஆகுமா, நாங்களும் அவ கூட போயிட்டு வரணும்.
போயிட்டு வரோம்மா. அம்மா ப்ளீஸ்மா. ஏய் என்னடி யோசிக்கிற, அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க. ஏய் வண்டிக்காரா, வண்டி ரெடியா? நந்தவனம் போட்டேன் நான், நந்தவனம் போட்டேன்
பார்க்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூலு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூட்டு ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்ன பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்ச துவைக்கிற ராகம் இது என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து இதுக்கு முன்ன நீ கிராமத்துக்கு வந்தது இல்லையா ஆமா அண்ணா நீங்க நீ மச்சனே கூப்பிடலாம் சரிடா எனக்கு கல்யாணம் ஆகல எண்ணெய் சாப்பிடலாமா ஓ சாப்பிடலாமே எண்ணெய் பறிச்சு கொடுங்க எனக்கு தானே மரமே தெரியாது நீ வண்டிக்கார வரண்டி ஏய் வண்டிக்காரா இங்க வா ஏய் யார் பத்தி வண்டிக்கார சொன்னே யார் தெரியுமா உனக்கு என்னமா வேணும் எண்ணெய் பறிச்சு போடு அவ்வளவுதானே டேய் வேதாளம் அந்த மத்த எண்ணெய் பறிச்சு போடு ஓ நீ தான் மரம் ஏற மாட்டல நம்ம ராமசாமி கூப்பிடு ஏ நீ பறிச்சு போட மாட்டியா அது இல்லம்மா நீ தான் பறிச்சு போடணும் நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே பெரிய தொல மாதிரி பேசு ஏற மரத்துல நாக்கு பிடிச்சு அறுத்துருவேன் யார் நீ வேலைக்காரன் ஏய் பொட்டு சும்மா இரு இத பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவரோட வேலைக்காரன் இல்ல பொட்டு இவங்களோட புருஷன் தாலி கட்டுற புருஷன் ஆமா சார் தான் என் புருஷன் திருப்தி தானே இதுக்காக தானே கூட்டு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க தாலி கட்டுல வர புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு புருஷனா இருந்து சொன்னா தப்பு இல்ல இதான் தட்டு கிட்ட குடும்பமாச்சே கட்டி கொண்டு கட்டில கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஜாக்கிரதை அடிச்சிருக்க கூடாது மச்சா பரவாயில்ல எனக்கு அப்பாட்டிங்கிற பாக்கியம் தான் கிடைச்சது பொட்டு உண்மையிலே என்ன மதிக்கிற நிஜம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் உன்னை நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துட்டேன் மச்சா வேணாம் பொட்டு அதை என்னால் தாங்கிக்க முடியாது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உன் மனசுலதான் எடை இல்லை நினைச்ச இந்த வீட்லயும் எடை இல்லைன்னு சொல்றியே எப்படி மச்சா சின்ன வயசுல இருந்து நீ தான் என் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவள செத்துட்டேன் உன் மச்சான் செத்துட்டேன் நினைச்சுக்க போட்டு என்ன யாராவது புரிஞ்சுக்கோங்க பொட்டு முடிவ சொல்லிட்டு போ சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் மச்சா அதுக்கு நான் தடையாவே இருக்க யோசிக்காம பட்டின் மச்சனை தப்பா சொல்லிட்டீங்க அதான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை நீர் எப்படி நிரபராதியோ அதே மாதிரி மச்சான நிரபராதி மச்சனோட வாழ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் மச்சா படிக்காத ஆளா இருந்தாலும் பக்குவப்பட்ட மனுஷன் எத்தனையோ முறை நாங்க தனியா இருந்திருக்கோம் ஆனா அது மனசு தடுமாறினதில்லை
எல்லா விடல பிள்ளைங்க மனசுலயும் கனவு புருஷையும் மச்சிருந்தா படுத்து எந்திருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. அதுக்கிட்ட கொஞ்சோண்டு அன்பு காட்டி பாருங்க, ஆசையா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசி பாருங்க, மச்சா மனசு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என் மச்சானோட சந்தோஷமா வாழணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பேச ஆரம்பிச்சியோ அப்பவே அவன் போயிட்டான். என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே போயிட்டு தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது, அவ எனக்குன்னு ஒரு பெரிய கடமை விட்டு போயிருக்க. கவலைப்படாதம்மா, உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்காம என் உசூர் போகாது. பூமணி, உங்க அண்ணா வந்திருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்த முகத்துல ஒரு கொலகார. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே, போயா வாங்க. எல்லா தப்பு என்னதான், திடீர்னு கீழே விழுந்த கை காலெல்லாம் இழுத்த மாதிரி ஒரு ஃபீலிங், கண்ணெல்லாம் இருட்டுச்சு.
அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நிதானமா தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து யாரோ யாரோ பெரிய மலையாள மந்திரத்தை வச்சு எனக்கு சூன்யம் பண்ணிட்டாங்களாம். பொட்டு செத்த பல நிதானம் வந்தாலும் நடக்க முடியாம கிடந்த இதெல்லாம் அப்பாக்கு எப்படி தெரிய வைக்கிறது? அம்மா இருந்தாலும் நடந்திருக்காது. என்ன இது சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு ஒண்ணுமே நடக்கல. நீ இதுக்கும் காரணம் இல்லனே சொன்ன கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நினைச்சேன். ஆனா நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்ட. பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கதான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். எஸ், யார்? பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு மேலும் டீயா காஃபியா? ஓ, நீங்க என்ன சாப்பிடுவீங்க? இல்ல உங்க டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. காஃபி. வாவ், நாட் பேட். என் டெஸ்ட் உங்க டெஸ்ட் ஒண்ணா இருக்கு. காஃபியை கொடுங்க, பரவாயில்ல. என்ன நீங்க மூணாவது மனுஷன் மாதிரி வாங்க போங்கன்னு. என்ன நீங்க விஜயானே கூப்பிடலாம். விஜயா, என்னையும் நீங்க மூணாவது மனுஷன் நினைக்காதீங்க. விஜயா இருங்கப்பா, வேணத்துல உன்னை துரத்துட்டு வராங்க. யாரு கை பிடிச்சிருந்த? கையெல்லாம் பிடிக்கி மாமா, லாட்ஜில பணம் வந்துருக்குது. அதுக்கேட இவங்க உன்னை துரத்துட்டு வராங்க. இவனுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்களா? உட்காருங்க, நான் பேச சொல்றேன். கடன் கொடுக்கலாமா? தகராறு பண்ணா வாங்கிக்கோனே. சும்மா வேட்டி சட்டையெல்லாம் இருக்கல, கடைக்காரன் மட்டும் இருக்கவே கூடாது. இந்த அப்படி என்ன இந்த பொருள் கொடுக்குறாங்க? நீ கடை வாங்கின விஷயம் தெரிஞ்சதுன்னா மச்சா என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. மரியாதை என் குடும்பம் எங்காது. நானும் 10 வருஷமா லாட்டரி சீட்டு வாங்குறேன், 10 காசு கூட விழுந்தது இல்லடா. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. டே, எப்படியும் லட்சக்கணக்கில் பணம் விழுவும் போது பத்திரிக்கைக்காரங்க வருவாங்க, போட்டோ கூட நியூஸ் போடுவாங்க. நானும் கிட்ட நின்று போட்டோ எடுத்துக்கேன். 1000 ரூபாய் பைசல் பண்ணிருக்கா, கிட்ட நின்று போட்டோ கூட எடுத்துக்கூடாதா? இப்ப எடுக்கலீன்னா எப்படி என் போட்டோ வரேன்? சரி, எந்த பேங்க்ல போடலாம்? அதெல்லாம் பேங்க்ல போட முடியாது மாமா. ஏன்? 10 ரூபாய் வந்துருக்கு. எவ்வளவு? 10 ரூபாய். அதான் அவங்க சொன்னேன், 10 ரூபாய் வந்துருக்குது. இதை எப்படி பைசல் பண்ண கொடுக்க முடியும் கேட்டேன். அது தரத்து நானுங்க. அதனால ஏன் முதல்ல சொல்ல? எங்க சொல்ல விட்டீங்க? ஒரு வேலை மாதிரி வழங்குறீங்க. ஐயோ, நெல்லு வித்து காசுல விட்டுனே. பாவிங்களா, எங்க மச்சான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரு. டேய், போடங்க. ஓ மை காட். குட் ஈவினிங். போட்டோவும் கையுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தொலைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அந்த போட்டோ எப்ப எடுத்தது? இதுவா? 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் மீசையில ரொம்ப அழகா இருக்கீங்க? மீஸ், நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்றேன். அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்ன சும்மா விளையாட்டு கேட்டேன், என்ன பண்ணிருப்பீங்க? என்ன கொடுப்பீங்கன்னு சொல்லலையே.
இது கூட இருக்கலாம்ல. I like your sense of humor. விஜய், ஒரு நிமிஷம். என்ன நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளாவது இவனை எழுந்துட்டுமே உனக்கு தோணிருக்கா? எனக்கு இருக்கு, இந்த நிமிஷம் வரை இருக்கு. கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, உன்னை எனக்கு தான் பரிசம் போட்டாங்க. என் தம்பி ஒரு காட்டான், படிக்காதவன். இந்த அழகோ இந்த இளமையோ அவனை சலனப்படுத்தல. அவன் கடைசி வரைக்கும் உன் அழகு ரசிக்க முடியாத குருநாவே இருந்துட்டான். என்னோட தாங்கிக்க முடியாத விஜயா, நீ சரின்னு சொல்லு. என் தம்பி எனக்காக எதையும் விட்டுக் கொடுப்பான். இது பாருங்க, நான் என் புருஷனை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். அவர் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறார். அதனாலதான் நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சேன். இப்ப நானும் அவரு சந்தோஷமா இருக்கும். எந்த சின்னத்துல அவர் தான் என் புருஷன். நீ பயப்படுற விஜயா, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். யோசிச்சு பாரு, வாழ்க்கை என் தம்பியை விட நாகரீகமானது, அழகானது. அதை எழுந்துடாத. என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னமா பாக்குறீங்க? இவங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, அதான் யோசிக்கிறேன். அப்படியா? காளைய பிடிச்சி நிழல கட்டுக்குன்னு சொன்னா அது காலமா இருக்கிற கரிசனமாவும் இருக்கலாம், பயிறு பாழாயிரம் இருக்கிற பயத்தினாலே இருக்கலாம். இல்லம்மா, அப்படி இல்லப்பா. இந்த குடும்பம் பழையபடி சந்தோஷமா மாறணும். மாமாவை வீட்டுக்கு கூப்பிட்டு கலந்து பேசணும். படிச்ச பொண்ணா பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மூத்தவர் கல்யாணத்தை முடிக்கணும். அதான்ப்பா எல்லாருக்கும் நல்லது. நோ நோ நோ, முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கணும்னா என் தம்பி தான் பார்க்கணும். என் தம்பி பார்த்த பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவர் ரதியா இருந்தாலும் சரி, இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இதுல மாத்துறதுக்கு மறுக்கிறதுக்கு என்ன மாப்பிள்ள இருக்கு? என்ன மாப்பிள்ளைய பொண்ணு பாக்கட்டும், ஆனா தாலி நீ தான் கட்டணும். அன்னைக்கு ஓடி போறாத. போகணும்.
மேல தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்க யாரால காமனவன் தேரால உனக்கு எத்தனை தடவை சொல்றது
வீணா நீ என் மேல ஆசைப்படுறது எனக்கு பிடிக்கல. நீ எனக்கு பார்த்த பொண்ணா இருக்கலாம், ஆனா என் தம்பிக்கு பொண்டாட்டி. உங்களுக்கு நடுவில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்துக்கணும். இது இது என் தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா தாயே, என் தம்பிக்கு நீ துரோகம் பண்ணி அவனையும் கொண்டாடாதப்பா. நான் இப்படி கூட பேசுவேன், இத நாலு பேர் கேட்டா பயப்படுறியா? ஓ அந்த முறைக்கட்ட நாய்கிட்ட முறைக்கட்டு தான் பேசணும். இத பார்த்தாயே, எனக்கு என் குடும்ப கௌரவமும் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்காக நான் எதையாவது ஒண்ணு இழந்துதான் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போய் நீ இருக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல மாமா, நான் என் புருஷனை விட்டு போக மாட்டேன். தருவாயா? நில்லு மச்சான், நானும் வரேன். பட்ட பகல்ல பரியாசம் பண்றவ, வந்த தூக்கி போட்டு மேய்ச்சு போடுவேன். என்ன பார்க்கதான ஓடி வந்த? நீ திருந்தவே நினைச்சேன். நான் திருந்தவே மாட்டேன். நீ மனுஷனே இல்ல, மிருகம். ஹலோ, நான் உங்க தம்பியோட வைஃப். நீதான் சொல்லிட்டிய நான் மிருகம். மிருகத்துக்கு என்னடி உருவ முறை? உன் புத்தியில புத்துணர், உனக்கு சாவுதான் முடிவு. உன் அடையாம நான் சாக மாட்டேன். யோசி. துரோகம் பண்ணிட்டேப்பா, என்னாலதான் உங்களுக்கு அவமானம், என்னாலதான் போட்டு செத்தான். என்ன மறைச்சிருக்கப்பா? இதுல இந்த தப்பு பண்ண மாட்டேப்பா. கடைசி ஒரு அப்பா என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். நான் ஒரு காரியமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிவு தெரிஞ்சதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். பூமணி, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தவ,
நீதான் கொஞ்சம் வீட்டு கொடுத்து போகணும். மாமா இந்தாடா இதைய வச்சுட்டு 26 ஆடு இந்த வேணாங்க உட்காந்து ஆடு இருக்குது நல்லா உட்கார இப்படி கொஞ்சம் வசதியா இருக்கு மாமா எதுக்கு தோத்து போன காசு கொடுக்க போறதா உட்காராங்கிற வெட்டி அடி பாத்துக்கிறேன் நினைத்தால உடம்பெல்லாம் பாத்துக்கிட்டு எரியுதுங்க நாடு போற போக்க பார்த்தா உருப்படுற மாதிரியே தெரியல தம்முன்னு தூக்கு போட சாகலாம் போல தோணுது நாடு உருப்படே உருப்படாது என்னடா ரவு சுட்டு இருக்க அண்ணே என்னடா ரம்மி ஆடிக்கிட்டு இருக்க அப்படி ஆள் ஜோக்கரா ஆப்போசிட் ஜோக்கரா வீரவங்க ஜோக்கர் என்னடா கிரகணம் பண்ற நாடு ரொம்ப கெட்டு போச்சுண்ணே எப்ப கண்டுபிடிச்ச நேத்து பொழுதோட தான் எப்ப என் பையன் பிஏ பாஸ் பண்ணிட்டானோ வேலை கொண்டு போய் சேர்க்க போனா லஞ்சம் கேக்குறான் சேட்டா கொடுக்க வேண்டியது இருந்தாதான குடுக்கறதுக்கு இல்லையே என்னன்னா நீங்களே இப்படி பேசுறீங்க லஞ்சம் குடுக்கறதும் தப்பு வாங்கறதும் தப்பு அப்படியா அவர் பேசுறது சரிதானே கோயிலுக்கு போவியா போவேன் வருஷத்துக்கு 3 திருப்பதிக்கு போய் மூட்டை அடிச்சு முடி காணிக்க கொடுத்துட்டு வந்துருவேன் திருப்பதிக்கு போறவன் ராம் போறவன் விபூதி பூசிருக்க என்னன்னா திருப்பி திருப்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க தைப்பூசம் இந்த மாசம் பழனிக்கு போன நானு உண்டியில இருக்கிற காசு போறது என்ன கோயிலுக்கு போய் உண்டியில காசு போடாம ஐயருக்கு தட்டுல தட்சணம் வைக்காம ஆராய்ச்சி வருவாங்களா அதான உண்டியில எதுக்கு காசு போறது என்னமோ ஏன்னா எனக்கு இப்படியே கேட்டு இருந்தா என்ன அர்த்தம் இது எனக்கு எரிச்சல் எரிச்சலா வருது ஏதோ நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக தான் அப்போ காரியம் ஆகிட்டு கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கறதா ஆமாங்க அண்ணா அது லஞ்சம் இல்லைன்னா தட்சண ஓஹோ கடவுளே கண்ணை திறந்து பார்க்க மாட்டான் காரை திறந்து கேட்க மாட்டான் வாயை திறந்து பேச மாட்டான் ஆனா அதை கல்லுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அப்படியே கோவ போத்துட்டு வந்துரு இதை கேள்ற ஆனா காரியம் பண்ணி தர காசு கேட்டான்னா அதை லஞ்சம் லஞ்சம்ங்கிறது நான் பிறக்கும் போதே நம்ம புடனையோட ஒட்டிட்டு போறதுரா டே அங்க பாருங்கடா மகனுக்கு ட்ரைனிங் கொடுக்கற வரவ இந்த பாரு இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது என்ன இந்தா இந்த காசு கொடுக்கறேன் உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி இரண்டு பழம் விக்குது இல்ல அது வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போனோம் இந்த ராசா போயிட்டு வா டாடா பெத்த தாயி காலகாத்திர பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கே லஞ்சம் கொடுத்து அனுப்புறா இவனையே கடையில போய் காப்பிச்சூல் வாங்கிட்டு வரான்னு சொன்னா நான் லஞ்சம் கொடுத்தாட்டா போறேன் அப்படி இருக்கும் போதே இவெல்லாம் வளர்ந்து ஆளாயி ஆபீஸ்ல ஆனா லஞ்சம் வாங்க என்ன பண்ணுவேன் இந்த லஞ்சத்தை எல்லா மட்டத்திலயும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குடா ஆமா இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா இப்ப நீங்க என்னதான் பண்ணணும்ன்றீங்க ஏ என்னை மாட்டி உள்ள பாக்குறியா ஏ நம்மளாம் கருத்து சொல்றதோட நிறுத்திக்கணும்டா காரியம் பண்றதுக்கு வேற ஆள் இருக்காங்க நீ வேணா இந்தியன் தாத்தாவை மாதிரி ட்ரை பண்ணி பாரு 4-5 வாரத்துக்கு போடு காரணம் நீ என்ன வச்சிருக்கிற அதையே மறைக்கிற மனசு திறந்து சொல்லிட வேண்டியதுதானே சரி இன்னைக்கு இரவு 11 முடிவு சொல்லணும் எத்தனை மணிக்கு 11 இல்லனா உன்னோட வாழ நான் மட்டும்தான் இருப்பேன் என்ன புரியும் உனக்கு சரி சரி படி
சும்மா இருந்த. என்ன பண்ற என்ன பண்ற நீ? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, வெறும் நட்ட மட்டும் எடுக்கிறேன். பூமணி வேண்டாம், அட பூமணி வேண்டாம். ஹாய் அண்ணே, என்னடா கையெல்லாம் செவந்து இருக்கு? மருதனி பட்டியா? யாருன்னு பட்டது? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன, ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் கையில மருதாணி வச்சு, இது எந்த அளவுக்கு செவக்குமோ அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா. நல்ல செவந்திருக்கா? யாருன்னு அது சொல்லுங்க. அட சொல்லு சொல்றேன். இங்க வா, நீயே சொல்லு. இந்த மருதாணி யார் வச்சாங்கன்னு தெரியணுமா எனக்கு? இல்ல, நான் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 11 மணிக்கு சாப்பிட்டேன். இப்ப பசிக்குது. இந்த நேரத்தில் எனக்கு இது தேவையா? அதை விடு, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாமா? ஏண்டி எங்க அடிச்ச சொல்லுடி சொல்லு. என்னடி சொன்ன? என்ன கொலகாரம் மாத்திராத. இன்னொரு வார்த்தை எங்க அண்ணனை பத்தி பேசுன, உன்னை கொண்டே போடுவேன், கொண்டே போடுவேன். வாய மூடினா. என்னடா தங்கமணி, வீட்டுல சண்டைய? இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல சித்தப்பா. ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணு அவனை சுத்தமா பிடிக்கல. ஆனா எப்படியாவது அவன் அடையணும் பாக்குறான். ராத்திரி 11 பார்க்காம கை பிடிச்சு இழுக்கிறான். அவன் மாட்டேங்கிறா, போட்டு அடிக்கிறான். ஏதோ ஏதோ அண்ணங்க பொண்ணு எடுத்து சொன்னா என் பொண்ணு அடிச்ச கொள்ள வேண்டிய மேலே பாயிரான். வேணாம் சித்தப்பா. எதுக்குடா அந்த பொண்ணை போட்டு அடிக்கிற? இது என் குடும்ப பிரச்சனை, உங்களை யாரும் பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. பொத்திக்கிட்டு போங்கடா. புட்டு, உங்க மனைவியா நான் சாகணும். என்னால சோகப்பட்ட இந்த குடும்பம் என்னாலேயே சுகப்படணும். பொட்டு செத்துட்டுதான் நினைக்காதீங்க. நான் இந்த குடும்பத்துக்கு இன்னொரு பொட்டா வாழ்ந்து காட்டுறேன். நீ எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்து கொடுக்க மாட்டேன். ஒரு பொண்ண 5 வயசுக்கு மேல முழுசா பாக்குற உரிமை பெத்த தாய்க்கு கூட கிடையாது. கட்டிக்கிட்ட புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்ப நீ வெள்ள போறியா இல்லையா? நீ தான் என் புருஷங்கிற அந்தஸ்த இப்ப நான் உனக்கு கொடுக்க போறேன். Oh!
சின்ன பையல விதி நடக்க கூடாதுன்னு நடந்து போச்சு. அந்த பொண்ணுக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லைன்னா நாலு பேரை கூட்டி வச்சு பேசி அறுத்து விட்டுறணும். இல்ல அன்பா ஆதரவா பேசி அந்த பொண்ணை நம்ம வழி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை ராத்திரி பகல்னு பார்க்காம நாயடி பயாடி அடிக்கிறத பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது. அதனால அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு சொல்லிவிட்டாச்சு, மரியாதையா உன் பொண்டாட்டியா அவங்களோட அனுப்பிவிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கல? எவையா சொன்னது? உங்க அண்ணன் தான் சொன்னா கூடு போட்டுருவ. ஜாக்கிரத, நான் அவளும் சேர்ந்து வாழணும்னு எங்க அண்ணன் எவ்வளவு ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியும். நாங்க மட்டும் என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறோம்? அந்த பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இது என் வீட்டு சொந்த பிரச்சனை. இது உங்க வீட்டு சொந்த பிரச்சனை தாப்பா, ஆனா இந்த 18 பட்டியோட சேர்ந்து நாங்களே இருக்கோம்ல. இப்ப தாயா புரியுது, நீங்க எல்லாம் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கீங்கன்னு. படிக்காத நாயி, இவனுக்கு இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கேன்னு பொறாமப்பட்டவங்க தான் நீங்க எல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க மட்டும் இல்ல என்ன படைச்சவனே வந்தாலும் சரி, இனிமே எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீ சொல்றத பார்த்தா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் நாங்களா கட்டுக்கதை கட்டி விட்டு பேசுற மாதிரி நீ நினைக்கிற. உங்க அண்ணன் சொல்லிதான்ப்பா கேக்குறோம். டேய் குப்பா, தங்கமணி வீட்டுல இருப்பான், போய் கூட்டுவா. டேய், அது என் உயிர் இருக்க வரைக்கும் நடக்காது. எங்க அண்ணன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்க விட மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. எவனாவது என் வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்க, அருவா ரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஜாக்கிரத. இத்தனை நாள் நீ எடுக்காத முடிவை நான் எடுத்துட்டேன். உன்னை பார்த்தவனோட வாழ புரியா, உன்னோட படுக்கிறவனோட வாழ புரியா.
அவ எனக்கு பார்த்த பொண்ணு எனக்கு தான். இவளா உன்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட என்ன படிக்க அனுப்பி என் வாழ்க்கை மொத்த அனாதையாக்கின பெய்தாய். என் அப்பனோட படுத்தவங்க எனக்கு அம்மாவா? காத்தல யார தப்பா பேசின? உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு துரோகம் பண்ண பூமணி, என்ன மன்னிச்சிடு பூமணி, என்ன மன்னிச்சிடு. இதே மாதிரி உங்க அப்படியோ கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுட்டேன். நீ விழுந்து செத்து போ. ஓ விழுடா, நீ யா விழுந்துடு. Oh,
இதே மாதிரி உங்க அப்படியே கரண்ட் ஷாக் வச்சுக்கணும். என் அப்பனோட படுத்தவங்க எனக்கு அம்மாவா? உன்னை அடையாம நான் சாக மாட்டேன். ஒரு வெறி பிடிச்ச நாய் அடிச்சு கொண்டு எவனாவது வருத்தப்படுவானா? எல்லாரும் சேர்த்து வைக்கணுமா? நானே உன் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கணுமா? நீங்களே சேர்ந்துங்க, சேர்ந்துங்க. நீட்டு கைய சிரிச்சு வீட்டுக்கு போவேனா?